2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்துடன் கூட்டணி வைத்தபோது தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளின் ஆதரவின்றி அதிக வாக்குகளை பெற முடிந்ததாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அண்மையில் மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் குறித்து பிரதமர் மோடி ஆங்கில மற்றும் தமிழ் நாளிதழ்களில் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தனிப்பட்ட முறையில் கேப்டன் விஜயகாந்த் தனக்கு நல்ல நண்பர் என்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவருடன் இணைந்து பணியாற்றியிருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். அவரது திரைப்படங்கள் பொழுதுபோக்கை கடந்து சமூகத்தின் குரலாக ஒலித்ததாகவும் இந்திய சினிமா உலகில் விஜயகாந்த் அளவுக்கு அழியா முத்திரை பதித்த நட்சத்திரங்கள் வெகு சிலரே என்றும் பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். ஊழல் பயங்கரவாதத்திற்கு எதிரான கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் நிஜ வாழ்விலும் அத்தகைய குணநலத்துடன் திகழ்ந்ததாக மோடி குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜயகாந்தின் அரசியல் வருகை துணிச்சல் மற்றும் தியாகங்களை உள்ளடக்கியது என்று மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா என இரண்டு ஆளுமைகள் இருந்தபோது கேப்டன் விஜயகாந்த் தனக்கே உரிய தைரியத்துடன் அரசியலுக்குள் நுழைந்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் விஜயகாந்துடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 18.5% வாக்குகளை பெற்றதாக மோடி குறிப்பிட்டுள்ளார். 1989 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பிரதான மாநில கட்சிகளின் ஆதரவின்றி இத்தகைய வாக்கு சதவீதத்தை விஜயகாந்த் உடன் கூட்டணி வைத்தபோதே பெற முடிந்ததாக மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். சேலத்தில் அவருடன் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் விஜயகாந்திற்கு மக்களிடமிருந்த அன்பை அப்போது புரிந்து கொள்ள முடிந்ததாக கூறியுள்ளார். 2014 ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு பிறகு டெல்லியில் நடந்த கூட்டத்தில் விஜயகாந்த் முகத்தில் கண்ட பூரிப்பை தன்னால் மறக்க முடியாது என்றும் மோடி தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் கல்வியில் தமிழ்நாடு தலைசிறந்து விளங்க வேண்டும் என்பதில் விஜயகாந்த் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வந்ததாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். அவரது கனவு மற்றும் சமூக நீதியை நிலைநாட்ட தாங்கள் தொடர்ந்து செயலாற்றுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கட்டுரை வாயிலாக நினைவஞ்சலி செலுத்தியுள்ளார்.